தேவனுடைய நாமம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரிடத்தில் போய் உங்கள் பிதாக்குடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். கர்த்தர் மோசேயோட பேசும்போது மோசே தம்மோடு பேசுவதற்கும் கர்த்தர் அனுமதி கொடுக்கிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்று சொல்லும்போது மோசே நான் எம்மாத்திரம் என்று சொல்லி கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுக்கிறார். மோசே தன்னை தாழ்த்தினாலும் அவர் தன்னை வெகுவாக தாழ்த்தி கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய தயங்குகிறார். கர்த்தர் கொடுக்கும் ஊழியத்தை செய்வதற்கு தனக்கு எந்தவித தகுதியும் இல்லை என்று மோசே தன்னை பற்றி தாழ்வாய் நினைக்கிறார். பார்வோனிடத்தில் பேசுவதற்கு தனக்கு துணிச்சலும் தைரியமும் தேவைப்படுகிறது என்றும் அது தன்னிடத்தில் சிறிதும் இல்லை என்றும் மோசே நினைக்கிறார். மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வருவதற்கு தனக்கு ஆற்றலும் திறமையும் இல்லை என்று மோசே தன்னை பற்றி நினைக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தாரிடத்தில் ஆயுதம் எதுவும் இல்லை, அவர்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாய் இருக்கிறார்கள். மோசே மனத்தாழ்மையோடு பேசுகிறார், அதற்கும் ஒரு வரையறை உண்டு. மனத்தாழ்மையோடு இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தேவனிடத்தில் வைக்க வேண்டிய நம்பிக்கையை இழந்து போகக்கூடாது. மோசே தேவனை சந்திப்பதற்கு முன்பாக அவர் மனத்திடமாகவும் சுய நம்பிக்கையோடும் இருந்தார். அடிமைகளாய் இருக்கிற இஸ்ரவேல் புத்திரருக்கு யுத்தம் பண்ணும் பயிற்சி எதுவும் இல்லை, அவர்களிடத்தில் இராணுவத்திற்கு தேவையான கட்டுப்பாடுகளும் இல்லை. அவர்கள் ஒவ்வொரு நாளும் எகிப்து தேசத்தில் ஏனோதானோ என்று அடிமை வேலைகளை செய்து வருகிறார்கள். அவர்களிடத்தில் தெம்பும் தைரியமும் இல்லை, அவர்களுடைய ஆவி முறிந்து போயிருக்கிறது. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு தங்களுக்கு வாய்ப்பே இல்லை என்று நினைத்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் சோர்ந்து போயிருக்கிறார்கள். பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் கர்த்தர் மோசேயை தேர்ந்தெடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பார்வையில் இந்த ஊழியத்தை செய்வதற்கு மோசேயே தகுதி உள்ளவராயிருக்கிறார். மோசே எகிப்து தேசத்தின் அரண்மனையில் உயர்ந்த கல்வி கற்றவர், அவர் ஞானத்தில் சிறந்தவர். மோசே எகிப்திலே ஏராளமான ஜனங்களை வழிநடத்தி அவர்களை ஆளுகை செய்யும் அனுபவம் உள்ளவர். மோசே ஒரு பராக்கிரமசாலி, அவர் மன உறுதியும் தைரியமும் உள்ளவர். இந்த தகுதிகள் எல்லாவற்றையும் விட அவர் கர்த்தர் மீது வைத்திருக்கிற விசுவாசமும் அவருடைய பரிசுத்தமான ஜீவியமும் மோசேயின் விசேஷித்த குணாதிசயங்களாய் இருக்கிறது. ஆகையினால்தான் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்று சொல்லுகிறார். ஆனால் மோசேயோ கர்த்தரை நோக்கி, நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். நம்முடைய பார்வையில் நாம் தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தன்னைத்தானே உயர்த்துகிறவன் வாழ்வடைய மாட்டான், தன்னை தாழ்த்துகிறவன் கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்வான். ஒருவர் சமுதாயத்திற்கு சேவை செய்ய வேண்டுமென்றால் அவர் மனத்தாழ்மை உள்ளவராய் இருக்க வேண்டும். பிறருக்கு நன்மை செய்ய விரும்புகிறவர்கள் தங்களை குறித்து மேன்மையாக நினைக்காமல் தாழ்மையாக நினைக்க வேண்டும். விருட்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி போய் ஒலிவ மரத்தை பார்த்து, நீ எங்களுக்கு ராஜாவா இரு என்றது. அதற்கு ஒலிவ மரம், தேவர்களும் மனுஷரும் புகழுகிற எண்ணில் உள்ள என் கொழுமையை நான் விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்றது. நியாயாதிபதிகள் 9
8:9 கர்த்தர் மோசேக்கு கொடுக்கும் வேலை மிகவும் பெரியது. அதிலே பல பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கிறது. மோசே ஆரம்பத்தில் கர்த்தர் தனக்கு கொடுக்கும் வேலையை செய்ய மறுத்தாலும் முடிவிலே கர்த்தருடைய கிருபையினால் அந்த வேலையை நேர்த்தியாய் செய்து முடிக்கிறார். மோசே கர்த்தருக்கு முன்பாக தன்னை வெகுவாக தாழ்த்தியதினால் மனத்தாழ்மையுள்ள அவருக்கு கர்த்தர் தம்முடைய கிருபைகளை தாராளமாய் கொடுக்கிறார். மோசே கர்த்தரை நோக்கி, நான் எம்மாத்திரம் என்று சொன்னாலும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோடே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்று சொல்லுகிறார். தம்முடைய பிரசன்னம் மோசேயோடு கூட இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தாரை தேவன் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே அழைத்து வருவார். தம்முடைய ஊழியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். இஸ்ரவேல் ஜனத்தார் சீனாய் மலையில் கர்த்தரை ஆராதனை செய்வார்கள். தேவன் தாம் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவார். கர்த்தருடைய ஊழியத்தை நாம் சிறப்பாக செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்க வேண்டும். நம்மிடத்தில் பணம், பதவி, அதிகாரம், அந்தஸ்து, திறமை ஆகியவை இல்லாவிட்டாலும் கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருந்தால் அது மாத்திரமே நமக்கு போதுமானது. மோசே எகிப்து தேசத்திற்கு போய் இஸ்ரவேல் ஜனத்தை அங்கே இருந்து அழைத்து வருவார் என்று கர்த்தர் அவருக்கு வாக்கு பண்ணுகிறார். அவருடைய வேலையில் அவருக்கு கிடைக்கும் வெற்றியை கர்த்தர் உறுதி பண்ணுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் இந்த மலையிலே தமக்கு ஆராதனை செய்வார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அவர் வாக்கு மாறாத தேவன். மோசே கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து எகிப்து தேசத்திற்கு போக சம்மதிக்கிறார். ஆனால் அங்கே என்ன சொல்ல வேண்டும் என்றோ அங்கே என்ன செய்ய வேண்டும் என்றோ மோசேக்கு தெரியவில்லை. மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்று கேட்கிறார். மோசே எகிப்தியரை பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார். எகிப்தியருக்கு பல தெய்வங்கள் உண்டு. ஒவ்வொரு தெய்வத்திற்கும் அவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள். இஸ்ரவேல் தேவனை பற்றி மோசே அவர்களிடத்தில் கூறும்போது அவருடைய பெயரையும் எகிப்தியர்கள் நிச்சயமாகவே கேட்பார்கள். கர்த்தர் தன்னை எகிப்து தேசத்திற்கு போகச் சொல்லுகிறார் என்பது மோசேக்கு தெரிகிறது. ஆனால் தன்னை போகச் சொல்லுகிற கர்த்தருடைய நாமம் என்ன என்பது மோசேக்கு தெரியவில்லை. மோசேக்கு கர்த்தருடைய நாமம் தெரிந்திருக்க வேண்டும். அப்போதுதான் மோசேயால் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியில கர்த்தருடைய நாமத்தினால் பேச முடியும். எகிப்து தேசத்தில் உள்ள இஸ்ரவேல் புத்திரரும் மோசேயை நோக்கி அவருடைய நாமம் என்ன என்று கர்த்தருடைய நாமத்தை கேட்பார்கள். மோசே அவருடைய கேள்விக்கு சரியான பதில் சொல்ல வேண்டும் என்றால் அவருக்கு கர்த்தருடைய நாமம் என்ன என்பது தெரிந்திருக்க வேண்டும். தனக்கு தெரிந்ததை மாத்திரம் மோசேயால் எகிப்து தேசத்தில் உள்ள இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல முடியும். கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசத்தில் உள்ள இஸ்ரவேல் புத்திரரிடத்திலும் எகிப்து தேசத்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்திலும் பேசுமாறு அனுப்புகிறார். ஆனால் அவர்களிடத்தில் என்ன பேச வேண்டும் என்பது மோசேக்கு தெரியவில்லை. மோசே தேவனை நோக்கி, நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்று கேட்கிறார். மோசேக்கு தன்னை அனுப்பினவருடைய நாமம் தெரியவில்லை. மோசே எகிப்து தேசத்திற்கு போனால் அங்கு என்ன பேச வேண்டும் என்பதும் அவருக்கு தெரியவில்லை. மோசே எந்த அதிகாரத்தினால் தங்களிடத்தில் பேசுகிறார் என்று இஸ்ரவேல் புத்திரரும் கேட்பார்கள். எகிப்தின் அதிபதியாகிய பார்வோனும் கேட்பான். அவர்களுக்கு சரியான பிரதியுத்தரம் சொல்ல வேண்டும் என்றால் மோசே கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய நாமத்தை மோசேக்கு வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய இரண்டு பெயர்கள் இந்த வசன பகுதியிலே மோசேக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அவையாவன, இருக்கிறவராக இருக்கிறேன், உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர். இருக்கிறவராக இருக்கிறேன் என்னும் பெயர் கர்த்தரை குறிக்கிறது. அவர் தாமாகவே இருக்கிறார். கர்த்தர் யாரையும் சார்ந்திருக்கவில்லை. அவர் தாமாக இருப்பதினால் அவர் போதுமானவராக இருக்கிறார். எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தராகிய ஊற்றில் இருந்து புறப்பட்டு வருகிறது. இருக்கிறவராக இருக்கிறேன் என்னும் பெயருக்கு அவர் நித்தியமானவர் என்றும் அவர் மாறாதவர் என்றும் பொருள். நம்முடைய சுய முயற்சியினால் நம்மால் கர்த்தரை தேடி கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தரே நமக்கு தம்மை வெளிப்படுத்த வேண்டும். இருக்கிறேன் என்பவர் மோசேயை
இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு அனுப்பியிருக்கிறார் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் தம்முடைய நாமத்தை மோசேக்கு சொல்லும் போது இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்று சொல்லுகிறார். இருக்கிறவராக இருக்கிறேன் என்னும் பெயருக்கு நான் நித்தியமானவர், நான் எப்போதும் இருந்தேன், எப்போதும் இருக்கிறேன், இனிமேலும் இருப்பேன் என்பது இதன் பொருளாகும். யெகோவா என்னும் பெயருக்கு நித்தியமானவர் என்று பொருள். இருக்கிறவராக இருக்கிறேன் என்பதற்கான எபிரேய வாக்கியம் எகேயே ஆசேர் எகேயே என்பதாகும். தேவனுடைய மற்றொரு நாமம் உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்பதாகும். தேவன் மோசேயை நோக்கி, அபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம் என்று சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருடைய பிதாக்களுக்கு தேவனாய் இருப்பது போல அவர்களுக்கும் தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் ஏற்கனவே மோசேயினிடத்தில் தம்மை பற்றி வெளிப்படுத்தும் போது, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த நாமத்தையே கர்த்தர் இப்போது இஸ்ரவேல் புத்திரருக்கும் வெளிப்படுத்துகிறார். இஸ்ரவேல் புத்திரருடைய முற்பிதாக்கள் கர்த்தரை தொழுது கொண்டார்கள், அவர்கள் கர்த்தரையே ஆராதித்தார்கள். எகிப்து தேசத்திலே இப்போது அடிமைகளாய் இருக்கிற இஸ்ரவேல் புத்திரரும் தங்கள் முற்பிதாக்களைப் போல கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்க வேண்டும். அவர்கள் கர்த்தரிடத்தில் பயபக்தியாய் இருக்க வேண்டும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரின் முற்பிதாக்களுக்கு தம்முடைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். தங்களுடைய பிதாக்களுக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் சீக்கிரத்தில் நிறைவேறும் என்று இஸ்ரவேல் புத்திரர் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கர்த்தர் தம்மை பற்றி வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் ஒருபோதும் மாறாது. கர்த்தருடைய நாமம் நித்தியமானது. அவர் இருக்கிறவராகவே இருந்தார், இப்போது அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார், கர்த்தர் இனிமேலும் இருக்கிறவராகவே இருப்பார். கர்த்தர் மாறாதவராய் இருப்பது போல அவருடைய நாமமும் மாறுவதில்லை. கர்த்தர் நித்தியமானவராக இருப்பது போல அவருடைய நாமமும் நித்தியமானது. கர்த்தரை ஆராதிக்கிற விசுவாசிகளாகிய நமக்கு நாம் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பது தெரிந்திருக்க வேண்டும். உண்மையான மெய்த்தேவனாகிய கர்த்தருக்கும் பொய்த்தேவர்களாகிய விக்கிரகங்களுக்கும் இடையிலுள்ள வித்தியாசங்களை விசுவாசிகள் அறிந்திருக்க வேண்டும். தீப்பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, அபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், நான் இந்த காரியங்களையெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்கப்பண்ணும். 1 ராஜாக்கள் 18:36.